நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். மகாபிரிவ அற்புதங்களில் காஞ்சி மகானின் அற்புதங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதுவும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள், குரு பூர்ணிமா அல்லது குரு பௌர்ணமி, இது எப்படி வேணால் சொல்லலாம். இந்த நாளை இந்த குரு பூர்ணிமா அப்படின்னா என்ன, இந்த நாளில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது குருமார்களுக்கு நன்றி சொல்லும் நாள் இந்த குரு பூர்ணிமா என்னும் நன்னாள். அதாவது குருமார்கள் அப்படின்னா வந்து சேஷாத்ரி சுவாமிகள், மகாபிரிவா, ஷிரடி சாய்பாபா, ரமண பகவான், இந்த மாதிரி குருமார்கள், ராகவேந்திர சுவாமிகள் இந்த மாதிரி இருக்கார்கள். அதை மாதிரி நமது வாழ்க்கையில் குருவாக இருக்கிறார்கள் இல்லையா. அதாவது நம்ம பாட்டு கற்றுக்குறோம், மியூசிக் கற்றுக்குறோம், டான்ஸ் கற்றுக்குறோம், இந்த மாதிரி இந்த குருமார்களும் சேர்த்து இன்றைக்கி எல்லா குருமார்களுக்கும் நன்றி சொல்லும் ஒரு நாள் தான் இந்த குரு பூர்ணிமா என்னும் நன்னாள். நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம எதுவுமே பிளான் பண்ணல. நம்ம மகாபிரிவ அற்புதங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா எபிசோட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் வந்து வந்து நிறைய எபிசோட்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். அது வந்து பெரியவா முடிவு பண்ணுறது, நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதம், மகாபிரிவாலோட அற்புதம். அதாவது இந்த அற்புதம் வந்து நடந்த வருஷம் 1969, அதாவது 1969 நடந்த அற்புதம். திருவள்ளூர் ராமச்சந்திர ஐயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மகாபிரிவா மேலே பயங்கரமான டிவோட்டி. அவருடைய ஃபேமிலி எல்லாரும் மகாபிரிவாலோட தீவிர டிவோட்டி. திருவள்ளூர் ராமச்சந்திர ஐயர் என்பவர், அவர் வந்து எதை பண்ணாலும் பிரிவாவை போய் பார்த்துட்டு, அவர் வந்து சென்னையில் இருந்தா, சென்னை டு காஞ்சிபுரம், அதாவது மாதம் மாதம் இல்லை வாராவாரம் போவாளாம், வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ராமச்சந்திர ஐயர் வந்து போய் பிரிவாவை பார்த்துட்டு வருவாராம். போய் போவார், பார்ப்பார், பெரியவாளோட பேசுவார், வந்துடுவார். இதே மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள், ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும், பொண்ணு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம் அப்படின்லாம் இருக்கும்போதெல்லாம், அதாவது நிறைய பிஸ்னஸ் விஷயங்கள் ஏதோ பேசணும் அப்படின்னா நேராக அவர் செகண்ட் தாட்டே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக கார் எடுக்கிறது காஞ்சிபுரம் போகுது, இதுதான் விஷயம். அப்போ வந்து இந்த ராமச்சந்திர ஐயருக்கு ஒரு மகள், அவங்க பேர் வந்து திருமதி கிரிஜா. அந்த கிரிஜா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு செய்தார். அப்போ பண்ணும்போது அவருடைய மாப்பிள்ளையுடைய பேர் வந்து சீனிவாசன் ஐயர் அப்படின்னு அவருடைய மாப்பிள்ளையுடைய பேர். பெரியவாள்கிட்ட நேராக போய், பெரியவா இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்கேன் பெரியவா, இது எப்படி இருக்கும், ஏன்னா கேட்டு பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி அவர் கேட்டு தான் பண்ணுவார், இது எப்படி இருக்கும் பெரியவா, இது நல்லாயிருக்குமா, வாழ்க்கை நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்குறார். அமோகமாக இருக்கும், தாராளமாக பண்ணிவி அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான், அதுக்கப்புறம் அப்பீலே கிடையாது. எல்லாம் முதலே ஜாதகெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இருந்தாலும் பெரியவாளோட ஒப்பீனியனை கேட்டுக்கலான்னு கேட்ட உடனே நல்லாயிருக்கும் பண்ணிவேன்ட்டார். இப்பொழுது இந்த ராமச்சந்திர ஐயர் வந்து இந்த ஸ்ரீனிவாச ஐயருக்கும் தன்னுடைய மகள் கிரிஜாவுக்கும் கல்யாணம் நடந்தாச்சு. ஸ்ரீனிவாச ஐயர், கிரிஜா, இனிமேல் இந்த ராமச்சந்திர ஐயர் இந்த சீனில் கிடையாது, கிரிஜா அந்த ஸ்ரீனிவாச ஐயருக்கு வருவோம். இவங்க ரெண்டு பேர் கல்யாண தம்பதியர். இவங்களுக்கு வந்து ஒரு மூணு குழந்தைகள், மூணுமே பசங்க. முதல் பையன் பேர் சுந்தரராமன், ரெண்டாவது பையன் பேர் கோபி, மூணாவது பையன் பேர் ஜெயராஜ். இவங்களுக்கு மூணு பசங்க. நல்ல பிரமாதமான லைஃப், அற்புதமான லைஃப், நல்லா இருந்தால் நல்ல செல்வம் செழிப்பும் சரி, ஹெல்த் வெல்த் எல்லாமே, உடல்நிலைகளும் சரி, எல்லாமே நல்லா இருந்தது. பிரமாதமாக போய்கிட்டு இருந்த இவர் வாழ்க்கை. இவரும் அதே மாதிரி தான், சீனிவாச ஐயரும் சரி, கிரிஜா அவர்களும் சரி, மாதத்துக்கு ஒரு முறை காஞ்சிபுரம் வந்து பெரியவாளை பார்த்துட்டு அப்படி போயிட்டு தான் இருப்பான். அப்படி இருக்கிற காலத்தில் என்னாச்சு, அதாவது நான் முதல்லையே சொன்ன மாதிரி அற்புதம் நடந்த காலகட்டம் வந்து 1969. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற பீரியட் வந்து 1962. 1962 வரைக்கும் நல்லா போயின்னு இருந்தது. 1962 என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஸ்ரீனிவாச ஐயருக்கு கண் பார்வை போயிடுது, கண் தெரியல. அடடா, கண் பார்வை போச்சு, திடீர்னு ஒரு நாள் கார்த்தால் எழுந்து பார்க்குற, அவர் கண்ணு தெரியல. என்னது, எனக்கு கண் தெரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு கேட்குறார். என்ன நான் சொல்கிறேன், கண்ணு தெரியலன்றே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதறி அடிச்சுட்டு கிரிஜா, அந்த பையன், மூத்த பையன் சுந்தரராமன், இவங்க கிரிஜா சுந்தரராமன் சீனிவாச ஐயரை கூட்டிகிட்டு சென்னை, அவள் சென்னையில் தானே இருக்கா, உடனே பெஸ்ட் ஐ ஹாஸ்பிட்டல் எது, டக்குன்னு போய் இமீடியட்டாக போய் பார்க்கலான்ட்டு இமீடியட்டாக கூட்டின்னு போகிறான். கூட்டின்னு போய் பார்த்தா, இல்லை இந்த டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட் எடுக்கணும், ரெட்டி நான் டெஸ்ட் எடுக்கணும், இது எதுன்றாங்க, ஏதோ டெஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா எல்லாமே ப்ராப்ளம், எப்படி கண்ணு போச்சு, என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டாக்டர் பார்க்குற டாக்டர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பெட்டராக, நீங்கள் இன்னும் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன்னும் நிறையா இருக்குது, நீங்கள் அங்கே போய் காமிக்கலாம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும், நாங்கள் டயக்னோஸ் பண்ண வரைக்கும் இவருக்கு வந்து இனிமேல் கண் பார்வை வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது.
இது சடனாக ஏதோ நர்வ் அஃபெக்ட் ஆகி கண் போயிடுச்சு, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க நேற்று நைட் வரைக்கும் கண் பார்வை தெரிஞ்சுட்டு இருந்தது, இன்னி கார்த்தால் கண் முழிக்கும்போது கண் தெரில அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி அவ்வளோ சீரியஸாக ஒரு ப்ராப்ளம் போய் முடியுமா அப்படின்னு கேட்குறா டாக்டர்கிட்ட. ஆனால் டாக்டர் சொல்கிறேன், இல்லை சார் இது வந்து டெக்னிக்கலி இன்னும் நிறையா மெடிக்கல் டேர்ம்ஸில் இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீங்கள் வேறு ஏதாவது இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்றாங்க. சரி, நீ எக்கச்சக்க ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, சென்னையில் ஐயா ஹாஸ்பிட்டல்ஸ், எக்கச்சக்க ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் எதுவோ எல்லாத்தையும் சர்ச் பண்ணி எங்கே கூட்டு போகிறாங்க. எல்லா இடத்துலையும் எடுக்க சொன்ன டெஸ்ட்டு நெகட்டிவ் ரிசல்ட் வந்து அடுத்ததில் பார்க்கலாம், இதில் நெகட்டிவ்னால் அடுத்தது. இந்த மாதிரி அவங்க பல ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கியும் அவங்களுக்கு வந்த ரிசல்ட் எல்லாமே நெகட்டிவ். இல்லை இவருக்கு கண் பார்வை வராது, இனிமேல் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இவாளுக்கு ஒன்றுமே புரியல, டோட்டலி அதாவது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில். 1962 ஒரு பேரிடியாக இந்த சம்பவம் நடந்தது, அதிலிருந்து சீனிவாஸ் ஐயருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஐயோ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இனிமேல் நம்ம டிபெண்ட்டாக தான் இருந்தாகணுமா, யாரையாவது ஒருத்தர் நம்பி தான் இருந்தாகணுமா, அவருக்கு அவருடைய கவலைகள் ஆரம்பமாகிவிட்டது. அது மாதிரி ரொம்ப பிரிஸ்கான ஒரு பர்சன், ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன் அவர். அப்படி இருக்கும்போது நான் இனிமேல் எப்படி ஒரு இடத்துல அடங்கி ஒடுங்கி உட்காந்துருக்கிறது, இந்த மாதிரி அவள் ஆற்றுல இருக்கிறவ எல்லாம் ஃபீல் பண்ணுறா, பக்கத்தாத்துல இருந்து அவள் சொந்தக்காரா உறவினர்கள் எல்லோரும் வந்து அவ்வளோ வருத்தப்படுறா, என்ன உங்களுக்கு போய் இப்படி ஆகிட்டேன், உங்களுக்கு போய் இப்படி ஆகிட்டேன்னு. அப்போ வந்து ஹைதராபாத் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு நண்பர், இந்த சீனிவாசன் ஐயருக்கு ஹைதராபாத்லேருந்து மூர்த்தின்னு ஒரு நண்பர் வந்து, அவர் ஹைதராபாத் மூர்த்தின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து நல்ல க்ளோஸ், சின்ன வயசுலேருந்தே பாலிய சிநேகிதர்கள்னு சொல்லலாம் ரெண்டு பேரும். அவர் வந்து சொல்கிறார், என்ன சீனிவாசா இப்படி ஆகி போயிடுது, என்ன ஆச்சுப்பா அப்படின்றாரு. ஏதாவது சாப்பிட்டியா, அது ஏதாவது ஒத்துக்கலையா, என்ன பிரச்சனை, எதுவுமே புரியல அவங்களுக்கு, ஆனால் கண் பார்வை வராதுன்னு சொல்லிட்டான். இப்படியே போயின்ட்டுருக்கு. அந்த ஹைதராபாத் மூர்த்தி என்பவர் அவரோடையே இருக்கார், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கார், அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கார். அது மாதிரி அவருக்கு இன்னொரு நண்பர் சீனிவாச ஐயங்கார்னு ஒரு நண்பர், அவரும் கூடியே இருக்கார், சப்போர்ட் பண்ணிட்டுருக்கார். ஆனால் வந்து இப்படியே நாட்கள் கடந்து போய் 7 வருஷமாச்சு, 1962 7 வருஷம், 1969 வந்தாச்சு. 1969 வரும்போது இவாளும் எவ்வளவோ இதுக்கு நடுவில் வந்து இவர் வந்து சித்த மருத்துவம் போகிறாங்க, ஹோமியோபதி போகிறாங்க, அலோபதி வேணாம் இதுக்கு போகலாம் அப்படின்றாங்க, திரும்ப அலோபதிக்கு வராங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க டைமென்ஷன்ஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அல்லாடின்னு இருக்காங்க ஒரு ஒரு இடத்துலையும். அவங்களுக்கு ஃபைனல் டாஸ்க் என்னென்னா அவருக்கு எப்படியாவது கண்ணு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் எங்கே போனாலும் நான் எவ்வளோ வேணால் செலவழிக்க தயாருன்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் செலவழிச்சும் பிரயோஜனம் இல்லை, ஒரு பைசா நீங்கள் செலவழிக்க வேண்டாம், கண்ணு வராது பார்வை வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஆனால் ரொம்ப நாளாக இந்த ஹைதராபாத் மூர்த்தி வந்து அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார், நீ வந்து ஒரே ஒரு வாட்டி நீ வந்து பெரியவாளைக்கிட்ட வந்து பாரு, பெரியவாளை பாரு, பெரியவாள் அவாளுக்கு என்ன அப்படின்னா, இந்த சீனிவாச ஐயருக்கும் இந்த கிரிஜா தம்பதியினருக்கு என்ன அப்படின்னா, பெரியவா சொல்லி தானே நம்ம கல்யாணம் நடந்தது, பெரியவா பார்த்து தானே நம்மளை பண்ணி வச்சான், ஆனால் இந்த மாதிரி ஒரு அமோகமாக இருக்கும் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும்னு சொல்லி தானே பண்ணி வச்சா, இந்த மாதிரி ஒரு சோகம் வரும்னு ஏன் பெரியவாளுக்கு தெரியாதா, முன்கூட்டியே ஏன் சொல்லலை அப்படின்னு அவள் ரெண்டு பேருக்கும் மனசுக்குள்ள ஒரு இது. அதனால் அதை போய் சொன்ன உடனே மூர்த்தி என்ன சொல்கிறார், என்னடா இதெல்லாம் லாஜிக்காக இருக்கா நீ பேசுகிறதெல்லாம், எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்குது, நீ பண்ண கர்மா உன்னை துரத்துறதே தவிர அதெல்லாம் நீ கவலைப்பட வேணாம், நீ கண்டிப்பாக ஏன் கூட நீ வரணும், நான் உன்னை கூட்டின் வரேன்னு பெரியவாள்கிட்ட வேண்டின்னு இருக்கேன், நான் உன்னை காஞ்சிபுரத்துக்கு கூட்டின்னு போவேன் அப்படின்னு சொல்லி அந்த சீனிவாசன் கிரிஜா தம்பதியினரை இந்த ஹைதராபாத் மூர்த்தி வந்து காஞ்சிபுரத்துக்கு கூட்டின்னு கிளம்புறார். அவள் காஞ்சிபுரத்துக்கு போனாலாம், பெரியவாளை பார்த்தாளாம், அவருடைய கண் பார்வை அவருக்கு திரும்ப வந்ததா, இல்லை பெரியவா வேறு ஏதாவது ஒரு லீலை எங்கே வச்சுருந்தாரா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பெரியவா சரண. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.